ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுதர்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜென்ரலாக நம்ம மாடர்ன் டிவி ரிமோட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டிவி ரிமோட்டில் முன்னாடி பார்த்தப்பெரிய ஒரு எல்இடி லைட் இருக்கும். அந்த எல்இடி லைட்லேருந்து ஒரு இன்ஃப்ராரெட் பீம் வந்து டிவியை நோக்கி போகும். டிவியில் வந்து ரிசீவர் இருக்கிறதுனால அந்த ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல், ஒரு லைட்டை வந்து பிளிங்க் பண்ணும். அதை நம்ம அதனால் பார்க்க முடியும் இல்லையா. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரிமோட் வந்து ஒரு பைனரி கோடை வந்து சென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வால்யூமை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 001 அப்படிங்கிற ஒரு கோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை வந்து ரிசீவரை வந்து அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபங்க்ஷனமோ அதை பண்ணும். அது கூடவே டிவி ரிமோட் வந்து ஒரு யூனிகோ ஐடி கோட் வந்து எமிட் பண்ணும். இந்த யூனிகோ ஐடி கோட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிவி வச்சுருக்கோம், பக்கத்தில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சவுண்டு வால்யூமை வந்து வச்சோம்னா, இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிவியில் உள்ள சவுண்ட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பக்கத்தில் உள்ள ஹோம் தியேட்டருடைய சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக வேறு ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு ரிமோட்டுக்கும் ஒரு ஒரு யூனிகோ ஐடி கோட் இருக்கும். இந்த யூனிக்யூ ஐடி கோடை வந்து அந்த ரிசீவர், டிவியில் உள்ள ஒரு ரிசீவர் வந்து அதை சென்ஸ் பண்ணிக்கும். இந்த குறிப்பிட்ட ஒரு யூனிக்யூ ஐடி கோடு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அந்த பைனரி கோடை வந்து அக்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் நம்ம வந்து டிவி ரிமோட்டில் வந்து அந்த எல்இடி லைட்டு பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து பீம் ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலி அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் நம்ம கேமராலே பார்க்கலாம் அது எப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ஒயலட் கலரில் தெரியுது இல்லையா, இந்த ஒரு லைட் தான் வந்து இன்ஃப்ராரெட். ஆக்சுவலி ஹியூமன் ஐயால் பார்க்க முடியாது, ஆனால் வந்து கேமரா வழியாக வந்து இந்த பீமை பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.